ஒவ்வொரு தடவையும் பாஸ் வீட்டுக்குள்ள ஒயில் கார் என்ட்ரின்னு ஒவ்வொருத்தரம் அனுப்புவாங்க இந்த தடவை அஞ்சு பேர் அனுப்புறாங்களா முதலாவதாக தினேசா அனுப்புகிறாங்களாம் தினேசா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மகாவோட புருஷன்னாங்க ஓகே ஓகே மகாவோட எக்ஸ் பொருஷன் இப்போ சேர்ந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியாது அது நமக்கு தேவையும் கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே அனுப்புகிறாங்க வரருவாத்திங்கிற மாதிரி பாட்டை போட்டு உள்ளே தள்ள எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாட்டும் டான்ஸுமாக வரவேற்க ஆனால் விஷ்ணுவோட மூஞ்சி மட்டும் இஞ்சித்தின்னு குரங்காக மாறிடுச்சு ஐயோ நம்மளை மாதிரியே ஹேண்ட்சம் ஆன ஒரு காய் உள்ளே வந்துட்டானே இதுக்கப்புறம் ஓட்டு பிரிஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமாகவும் இருக்கலாம் இல்லனா இவங்களுக்கு இடையில வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லனா இவர் நம்மள விட ரொம்ப டேலண்டான ஆளாச்சு இவரு கூடயும் போட்டி போடணுமா வெளியே வர ஒரு இருபத்தெட்டு நாள் எல்லாத்தையும் உட்காந்து பாத்துட்டு வந்திருக்கான் ஆசாமி சரி பார்ப்போம் ஏன்டா வந்த அப்படிங்கிற மாதிரிதான் லுக் இருக்கு உள்ளே வந்தவன் தினேஷ் உள்ளே வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு நான் உள்ளே வந்ததுனால எனக்கு பதில் ஒரு ஆள் வெளியே போகணும் நான் ஒரு உங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல எல்லாரும் பார்க்க உடனே யுகேந்திரன் எழுந்துடுறாரு நான் வெளியே போகிறேன்னு சொல்ல நீங்கள் ஏன் போகணும் உங்களை விட வீக் கண்டிஷன் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல இல்லை எனக்கு வீட்டை தேடுது நான் போகணும் அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கப்புறம் விளையாடுறது சரியா இருக்காது ஏன்னா ஏன் ஓரத்துனால ஒட்டுமொத்த கேமும் ஸ்பாயில் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல தினேஷ் இல்லைல்ல நீங்கள் சொல்கிற காரணம்லாம் செல்லுபடியாகாது வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ஆயுஷுவை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வர்றப்ப நான் வீட்டுக்குள்ளே போய் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நீங்கள் ஒன்றும் பண்ண காணும் நீங்கள் வெளியே போகிறீங்களான்னு கேட்க நான் என் வெளியே போகணும் அப்படின்னு கேட்க இல்லை நீங்கள் சரியாக விளையாண்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல அது உங்களோட கணிப்பு உங்களோட கணிப்புக்கு நான் என் போகணும்னு கேட்குறாங்க ஆயுஷு அதுக்கு தினேஷ் அது என்னோட கணிப்பில் மக்களோட கணிப்புன்னு சொல்ல ஐயோ அப்போ நம்மளை வெளியே கூப்பிட்ருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷியம் நினச்சி வராங்க அதுக்கப்புறம் ரவீனாவை கூப்பிட ரவீனா நீ என்ன ஒன்லி அப்படியே டூயட் பாட வந்த மாதிரி மணியே தான் சுற்றி வர நீயும் வான்னு சொல்ல அடுத்து விக்ரம கூப்பிட்றாங்க விக்ரம் வரவும் அவங்க கையில் காடை கொடுக்கவும் விக்ரம்க்கு பக்கம் ஆகிடுது ஐயோ என்ன வெளியே அனுப்ப போகிறான் நான் அப்புறம் பார்த்தா விக்ரம் சே இருக்குது சந்தோஷத்தில் கொல்லி குதிக்கிறான் விக்ரம் அதுக்கப்புறம் என்னொருத்தவங்களும் அனுப்பி வாங்கணும் இல்லையா அதுக்கப்புறம் விஜய் டிவியில் பட்டிமன்றத்தில் நம்ம எல்லாரும் பார்த்து ரசித்த பாரதிங்கிறவங்கள உள்ளே அனுப்புகிறாங்க கமல் சார் பாரதி கிட்டே நீங்கள் எதுக்கு உள்ள போறீங்கன்னு கேட்டதுக்கு நான் பட்டிமன்றத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஆட தெரியும் பாட்டு பாட்டு தெரியும் என்னை பார்க்குற எல்லாரும் ஏமா நீ இன்னும் ஃபேமஸ் ஆகலை ஏன் பிரபலம் ஆகலைன்னு கேட்குறாங்க எனக்கான ஒரு வாய்ப்பை தெரிய மக்களுக்கு என்ன தெரியணும்னு நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கான வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணிப்பீங்கன்னு கமல் சார் கேட்க நானும் சந்தோஷப்பட்டு எல்லோரையும் ஜோக் சொல்லி சிரிக்க வைப்பேன்னு சொல்கிறாங்க பாரதி சரி உள்ளே போய் எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பாரதி கமல் சார் கிட்ட சொல்கிறாங்க கமல் சார் நீங்கள் இருக்கீங்க விஜய் டிவி செட்டு இருக்குது கூடவே மக்களும் இருக்காங்க பண்ணுவாங்கன்னு சொல்ல ஓ இவங்க அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கலகலப்பா பண்ணுவாங்கன்னு பார்த்தா உள்ள போயிட்டு ஒரு மைக் செட்டோட பட்டிமன்றத்தில் நினைக்கிற மாதிரி அம்மோனி நின்னாச்சு ரெண்டு மூணு டயலாக் பேச அப்படியே எல்லாரையும் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல உட்கார இவங்க பேச வாலண்டரியா எழுதுன மாதிரி இருக்குங்க ஆனா பட்டிமன்றத்துல கூட இருக்கிறவங்க எல்லாம் கிளாப் பண்றப்ப பாக்குற நமக்கும் கிளாப் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா அந்த மாதிரி இருக்கும் ஆனா அங்க அம்மனி தனியா நின்று பேசிட்டு இருக்க சுத்தி இருக்கிற யாருமே கிளாப் பண்ணல அம்மனி வாலண்டரியா வாங்கி அப்பா ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்களேன் நீங்கள் பண்ணால் தான் எனக்கு அடுத்த பாயிண்ட் ஞாபகம் வரும் மறந்துருச்சே டீச்சர் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க உடனே எல்லாரும் கை சரி கை தட்டினாங்களே ரொம்ப காமெடியா சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுவாங்களான்னு பார்த்தா யாரையுமே சந்தோஷப்படுத்தலைங்க எல்லாரும் மூக்கையும் லைட் லைட்டா உடைச்சு விடுறாங்க இன்னும் வர போற நாள்ல அதிகமா உடைச்சு விடுவாங்கன்னே எதிர்பார்க்கலாம் ஸ்பெஷலி விசித்ராவுக்கு சொல்லணும்னா நீங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி பேசுறீங்க ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்ச படத்துல நீங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தீங்க ஒரு விரல நிட்டுறப்ப மூணு விரல் திரும்ப நம்மளை பத்தி கொஸ்டின் எழுப்புதுல அப்படின்னு சொல்ல விசித்ரா மூஞ்ச பாக்கணுமே அப்பா செத்த போன போன மாதிரி வெளிதி போச்சு பிரதீப் கிட்ட நீங்க சாரி கேட்டு கேட்டு அங்கே தேநகரில் ஒரு சாரி கடையை வச்சிடலாம் போல அப்படின்னு சொன்னவங்க ரவீனாவையும் மணியையும் காட்சி தலை மறக்கவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் மட்டும் தான் பண்ண வந்த மாதிரி இருக்கு கோல் சுரேஷா பார்த்துட்டு காமெடிங்கிற பேர்ல எல்லார் மனசையும் ரொம்பவே காயப்படுத்துறீங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு யுகேந்திரனை பார்த்துட்டு தலைமை பண்பு உங்களுக்கு சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளிடுறாங்க சரி யாரு தான் நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பூர்ணிமாவுக்கு பொரணிமான பேர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த கண்டிசன் மாயா மட்டும்தான் ஜாலி பாட்டியா இருக்கா ஆனா மாயாவோட லுக் இருக்கே அப்பா அந்த லுக்கை விட்டுட்டு ஒரு காந்த பார்வையை வீசுனா அவளை வெறும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க ஆக மொத்தம் கமல் சட்ட உள்ள போய் நானும் சிரிச்சு மக்களையும் சிரிக்க வைக்க போறேன்னு சொன்ன இந்த அம்மனி வந்த அணிக்கு எல்லார் மூக்கையும் உடைச்சு கட்டுப்பை கிளப்பி விட்டாங்க கடைசியில் கூல் சொரேஸ் கேட்காங்க என்னம்மா நான் காமெடி பண்ணி காயப்படுத்துறேன்னு சொன்னீங்க அப்ப நீங்க மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க ஹீ அப்படின்னு சிரிக்குது பாரதி